வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் உடலில் பித்தம் இருப்பது நன்மையை தருமா தீமையை தருமா என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உடலுக்கு பித்தம் பல நன்மைகளை செய்கிறதாக சொல்லுகிறார்கள். நமது பாரம்பரிய மருத்துவம் பித்தத்தை 5 வகையாக பிரிக்கிறதாம். முதல் வகை இறப்பை ஜீரணப்பை இவற்றின் நடுவில் இருக்கும். இந்த பித்தத்தை பாசகம் என்று சொல்வார்களாம். இது உணவை செரிக்க உதவுகிறது, அதனால் இதற்கு அக்னி என்ற பெயரும் இருக்கிறது. உணவை செரிக்க செய்து அதிலிருந்து சத்தான பகுதியையும் தேவையற்ற கழிவையும் பிரிக்கிறதாம் இந்த பித்தம். சத்துக்களை அனுப்பி மற்ற இடங்களில் உள்ள பித்தங்களுக்கு தன்னிடத்திலிருந்து ஊட்டம் அளிக்கிறது. இரண்டாம் வகை ரஞ்சக பித்தம் எனப்படுகிறது. இது இறப்பையை உறைவிடமாக கொண்டு உணவின் நீர்ச்சத்தான பகுதிக்கு செந்நிறத்தை அளிக்கிறதாம். மூன்றாம் வகை சாதக பித்தம். இது இதயத்தை தங்குமிடமாக கொண்டு இயங்குகிறதாம். நான்காம் வகை ஆலோசக பித்தம். இது கண்களில் தங்கி பார்க்கும் சக்தியை அளிக்கிறது. ஐந்தாவது வகை பித்தம் புராஜக பித்தம். சருமத்தை உறைவிடமாக கொண்டு பொலிவை கொடுக்கிறது. காரம், புளிப்பு, உவர்ப்பு, அசைவ உணவுகளில் மீன், கோழி, நண்டு, எண்ணெயில் பொரித்த உணவுகள், நூடுல்ஸ், மதுபானம், பாக்கு, சிகரெட், குட்கா போன்றவை பித்தத்தை தூண்டிவிட்டு அதன் சீற்றத்திற்கு காரணமாகி விடுகிறது. இதன் காரணமாக சுமார் 40 வகையான பித்த நோய்கள் வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது. பித்தத்தை கட்டுப்படுத்த இஞ்சி துண்டுகளை தேனில் ஊற வைத்து 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பித்தம் தெளிந்து ஆயுள் பெருகுமாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.